அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. மனிதர்களின் வாழ்விடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதுமாகும். அதில் உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கிறான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5292 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்கரா வசனம் 21 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் மனிதர்களுக்காகவே படைத்திருக்கிறான். வானம், வானத்தில் உள்ளவை, பூமி மற்றும் பூமியில் உள்ளவை, பூமிக்கு அடியில் இருப்பவை, கடல் மற்றும் கடலுக்கு மேலே இருப்பவை, கடலுக்கு அடியில் இருப்பவை என உலகில் இருக்கின்ற அனைத்துமே மனித பயன்பாட்டிற்காக வேண்டி படைக்கப்பட்டவை. தனக்காக படைக்கப்பட்ட இந்த பூமியையும் பூமியின் வளங்களையும் பாதுகாப்பது, அவைகளை தூய்மையாக வைத்து கொள்வதும் மனிதனுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சுற்றுச்சூழல் மிகவும் மோசமடைந்திருக்கிறது. மனித வாழ்விற்கு தூய்மையான காற்று மிக அவசியமானது. ஆனால் இன்றைக்கு தொழிற்சாலைகள், நவீன வாகனங்கள் அதிகரித்து விட்டதனால் அந்த தூய்மையான காற்று மிகவும் மாசடைந்து விட்டது. காற்று மாசுபாட்டின் அளவை குறைப்பதற்கு PM 2.5 என்ற குறியீடு இருக்கிறது. அது 50க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் காற்று ஓரளவு தூய்மையாக இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய இந்திய தேசத்தில் அதன் குறியீடு 462 இருக்கிறது. இதுதான் பதிவு. நாம் வாழ்கின்ற இந்த தாய்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் தற்சமயம் சுவாசிக்கக்கூடிய காற்று ஆரோக்கியமானவர்களை நோய்வாய்ப்படுத்தும். ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கடுமையான ஆபத்துக்களை ஏற்படுத்திவிடும். நுரையீரல் நோய்களில் 40% காற்று மாசுபாடு காரணமாகவே உள்ளதாகவும், இருதய நோய், பக்கவாதம், நீரழிவு மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே பிறந்த குழந்தைகளின் அகால மரணம் ஆகியவற்றுக்கு 60% வரை காற்றினுடைய மாசுபாடு தான் காரணம் என்றும், இதனால் ஒரு வருடத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரம் 16.7 லட்சம் உயிர்கள் பலியாகின்றன என்கின்ற புள்ளி விவரத்தையும் உலக சுகாதார மையம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அதேபோன்று இப்போது பூமி கடுமையாக வெப்பமாகி கொண்டிருக்கிறது. பூமியுடைய சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் சமீபத்திய வருடங்களில் பூமியினுடைய வெப்பநிலை முன்பு எப்போதும் இல்லாத வகையிலே வேகமாக உயர்ந்து வருவதாக விஞ்ஞான ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் வாழ்வதற்கு சிறந்த வசிப்பிடமாக வழங்கப்பட்ட இந்த உலகத்தை, இந்த பூமியை தூய்மையாகவும் நல்ல தன்மையுள்ளதாகவும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனித சமுதாயத்திற்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு வாழ தலைப்பட்டோம் என்று சொன்னால், இந்த பூமி சிறந்த வாழ்விடமாக நமக்கு இருக்கும் என்பதிலே
எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கா.